இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை மகா சிவராத்திரியானது வருது. இந்த சிவராத்திரி மிக மிக முக்கியமான ஒரு ராத்திரி. இந்த 2022 பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய மகா சிவராத்திரி வழிபாடை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இருக்கிற வழிபாடுகளிலே சிவ வழிபாடு ரொம்ப முக்கியமானது, பெரிதானது. அதில் மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு. ஸோ அந்த வழிபாடு வந்து இந்த 2022 எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான ஆன்மீக தாள்களை இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா வருகிற மார்ச் 1 மகா சிவராத்திரி விரதத்தை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஈசனின் திருவடி நிழலில் இடம் கிடைக்க எளிய வழி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகா சிவராத்திரி விரதத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஃபுல்லாக வந்து இப்போ நாம் பார்க்கலாம். மகா சிவராத்திரி 2022 விரதம் எப்படி இருக்கிறது என்பதை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி வழிபாடு செய்கிறோமோ அதற்குண்டான அனைத்து பலன்களும் நமக்கு வந்து கிடைக்கும், அனைத்து விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். ஸோ 2022 மார்ச் 1 சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கிறது, அதன் சூட்சமம் என்ன, விரதத்துடைய போது பலன் வந்து நமக்கு எப்படி முழுமையாக கிடைக்கும், விரதத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அனைத்து தாள்களையும் இந்த வீடியோவில் விரிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க. சிவராத்திரி விரதம் இருக்கணுமா, எப்படி விரதம் இருக்கணும், அதன் பலன்கள் என்ன அப்படிங்கிற பல கேள்விகள் நம்ம மனதில் இருக்கும். பொதுவாக மாதந்தோறும் தானே சிவராத்திரி வருது அப்படிங்கிற கேள்வியும் இருக்கும். மாதந்தோறும் வருகிற சிவராத்திரி காட்டிலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம் விரதம் இருக்கணும். அன்றைய தினம் விரதம் இருந்து சிவனுடைய அருளை வந்து பரிபூர்ணமாக வந்து நாம் பெறலாம். ஸோ ஆண்களுக்கு 1 ராத்திரி, அது சிவராத்திரி. அம்பாளுக்கு 9 ராத்திரி, அது நவராத்திரி. சிவராத்திரி தினத்தில் முழு விரதம் இருந்து வழிபடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உன்னதமான பலன் வந்து சிவனால் கிடைக்கும். இந்த புண்ணிய நாளில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மார்ச் 1 அன்னைக்கு மகா சிவராத்திரி வருது. அன்றைய தினம் நாம் காலையில் எழுந்து வீட்டை சுத்தமாக வந்து தொடைக்கணும். வீட்டை சுத்தமாக துடைத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குளிக்கணும். குளிச்சுட்டு நெற்றி நிறைய திருநீர் வந்து அணிந்துக்கணும். அதற்கு பிறகு பஞ்சசாசனம் என சொல்லக்கூடிய ஓம் நமச்சிவாயா என நாமத்தை வந்து கூறணும். ஸோ நாம் கூறி நாம் சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்யணும். சிவலிங்கம் இல்லாதவங்க சிவனுடைய ஃபோட்டோ வைத்து வழிபாடு செய்யணும், இல்லை ரெண்டுமே இல்லாதவங்க விளக்கேற்றி அதை ஜோதியில் வந்து சிவலிங்கத்தை நினச்சி நாம் சிவலிங்க பூஜையை செய்யணும். நித்திய பூஜை செய்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக நம்ம வீட்டில் சாமி படம்லாம் வைத்திருப்போம், அந்த படத்துக்கு வழிபாடு செய்யணும். காலையில் நம் பூஜாறையில் விளக்கேற்றி 2 வாழைப்பழம் வெத்தலை பார்க்க 1 டம்ளர் பால் நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யணும். ஸோ அப்போ வழிபாடு செய்யும் போது தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட சிவன் பாடல்கள் என்னெல்லாம் தெரியுமோ அதை வந்து நம்ம வந்து படிக்கணும். அப்படி இல்லைனா ஓம் நமச்சிவாயா என்கின்ற மந்திரத்தையாவது உச்சரிக்கணும். அன்றைய தினம் காலை மத்தியம் இரவு என 3 வேளை சாப்பிடாமல் இருந்து இரவு முழுக்க கண் விழிக்க வேண்டும். அப்படி முழு நாளும் நம்மளால் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது, உடல்நல பிரச்சனை இருக்குது. கர்ப்பிணிகள்லாம் இருந்தீங்கன்னா பழத்தை சாப்பிட்டு விரதம் இருங்க, சாப்பிட முடியாதவங்க பழத்தை சாப்பிட்டு விரதம் இருங்க. உணவு எடுக்காமல் இருக்க முடியாது என்பவர்கள் முடிந்தவரை அன்றைய ஒரு நாள் நீங்கள் சமைத்த உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் பழங்கள் அவுள் உள்ளிட்டவரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவுள்னா அந்த அவுள் நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி உணவை வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தண்ணீர் பழச்சாறு ஃபுல் டே குடிச்சிட்டு விரதம் இருங்க. சிவராத்திரி தினத்தில் அன்றைய தினம் நாம் வீட்டில் பூஜை செய்வதோடு இரவு வீட்டில் சிவலிங்கத்திற்கு 4 ஜாம பூஜை செய்து வழிபாடு செய்யலாம். அப்படி வீட்டில் செய்ய முடியாதவங்க கோயிலுக்கு சென்று சிவலிங்கத்துக்கு செய்யப்படும் அபிஷேக ஆராதனையில் முடிஞ்ச அளவு கலந்துக்குங்க. மகா சிவராத்திரி தினமான அன்றைய தினம் குறைந்தபட்சம் ஒரு வில்வ இலையாவது சிவனுக்கு நாம் அர்ச்சித்து வழிபாடு செய்கிறது நல்லது. ஸோ நாம் அப்படி செய்தோன்னு வச்சுங்களேன் முன் வினையிலும் இறந்த பிறப்பின் வினையையும் அறுக்கும் வல்லமை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அந்த அர்ச்சனைக்கு கிடைக்கும். ஸோ சிவனுடைய இது வந்து கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வில்வ இலைய அர்ச்சனையை சிவராத்திரி அன்னைக்கு வழிபாடு செய்யுங்க. சிவலிங்க பூஜை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன், அதை வந்து செய்யணும்னு நினைக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க.
சிவராத்திரி தினத்தில் இரவில் தான் மிகுந்த விசேஷம். மாலை நம் பூஜை அறையில் உள்ள சிவலிங்கத்திற்கு, அதாவது வீட்டில் சிவலிங்கம் இருந்ததுன்னா அதுக்கு அபிஷேக ஆராதனை செய்யணும். அப்படி இல்லாதவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனை கலந்துக்குங்க. அங்கே சிவனோட நாமத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவராத்திரி அன்னைக்கு இரவு ஒரு மணி வரையாவது நம் கண் விழித்து சிவனை வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இரவு ஒரு மணி வரையாவது சிவராத்திரியில் வந்து கலந்துக்குங்க. சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையில் 4 மணிக்கு தான் காலபூஜைகள் நிறைவேறும். அதன் பின்னர் அங்கு கொடுக்கப்படும் பிரசாதத்தை நாம் வாங்கி கொண்டு நம் விரதத்தை வந்து அந்த டைம் முடிச்சுக்கணும். அது வர கோயிலுக்கு வெளியில் சிலர் அன்னதானம் கொடுக்கும் உணவை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, உங்கள் விரதம் கலந்திடும். ஸோ அதிகாலை 4 மணி வரை விரதம் இருக்கிறவங்க காலபூஜை நிறைவு பெற்ற பின்னரே பிரசாதத்தை சாப்பிடுங்க. ஸோ வீட்டுக்கு வந்து ஏதேனும் ஒரு சாதத்தை செய்து அதை கோயிலுக்கு சென்று அங்கே சிவனை தரிசித்து வர சிவபக்தர்களுக்கு சிவராத்திரி முடிஞ்ச பின்னாடி கொடுங்க. ஸோ நீங்களும் சாப்பிடுங்க. இப்படி செய்தீங்கன்னு வச்சுங்களே சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ சிவராத்திரி அன்னைக்கு செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. சிவராத்திரிக்கு மறுநாள் பொழுதில் நாம் உறங்கக்கூடாது. நம் உணவை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் உறங்குவது அன்றைய தினம் தவறு. அன்று மாலை நாம் பூஜை அறையில் தீபமேற்றி வழிபட்டு 8 மணிக்கு பிறகு தான் உறங்கணும். ஸோ இந்த ஒரு தவறை சிவராத்திரி முடிந்ததுக்கு பின்னாடி செய்யாதீங்க. சிவராத்திரி தினத்தில் கோவிலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே கண் விழித்திருக்க திரைப்படம் பார்க்கறது, விளையாடுவதாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து சிவராத்திரியோட இதை வந்து நம்ம பண்ணக்கூடாது. சிவராத்திரிக்கு நாம் இரவு 1 மணி வரையும் கண் முழித்திருந்தாலும் நாம் சிவனுடைய இதை வந்து சொல்லணும். அப்படி இல்லைனா கோவிலில் போய் சிவனுடைய வழிபாட்டில் வந்து கலந்துக்கணும். அதை விட்டுட்டு விழித்திருக்கிறதுக்கு திரைப்படம் பார்க்கறது, விளையாடுறது, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. இப்படி பண்ணிங்கன்னா சிவராத்திரி விரதம் இருந்ததற்கான இதே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிடைக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஒரு தவறையும் செய்யாது. அதே போல சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணலாம்னா, வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிவலிங்கத்துக்கு நீங்கள் 4 ஜாம பூஜைகளை செய்யுங்க, ஆராதனை அலங்காரம் இதெல்லாம் செய்யுங்க. அப்படி உங்களால் அது செய்ய முடியலனா தேவாரம், திருவாசகம், சிவபுராணம், பெரிய புராணம் உள்ளிட்ட சிவனுடைய இதை வந்து பண்ணுங்க, அதாவது படிங்க இல்லைனா பாடுங்க. ஸோ எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஓம் நமச்சிவாய சிவாய நம அப்படிங்கிற சிவ மந்திரத்தை சொல்லுங்கள். நிறைய பேர் வயசானவங்களாம் இருப்பாலும் அவங்களா கோவிலுக்கு போக முடியாதுல, அதனால் இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து செய்யுங்க. மேற்கூறிய நான் இது சொன்னது எல்லாமே சிவராத்திரி இதில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா சிவராத்திரி விரதம் மேற்கொண்டு சிவனை வழிபட்டால் வாழ்வில் செல்வம், ஞானம், புகழ், நம் எண்ணிய உயர்ந்த வாழ்க்கை, குடும்ப ஒற்றுமை, குழந்தைகளுடைய சிறப்பான வளர்ச்சி என அனைத்து வகையான செல்வங்களையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நான் சொன்னது நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெறலாம். மகா சிவராத்திரியில் எந்தெந்த ராசினர் எந்தெந்த பொருளால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், அதையும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யணும், சிவராத்திரி அன்னைக்கு என்ன படிக்கணும், சிவராத்திரி அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாள் சிவராத்திரிக்கு என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த 2022 சிவராத்திரி எந்தளவுக்கு முக்கியமான ஒரு சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருந்தவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணது தெரிஞ்சிருக்கோ. மெயினாக இந்த டைம் 1 மார்ச் அன்றைக்கே சிவராத்திரி வருது. ஸோ அந்த ராத்திரி அன்றைக்கி நாம் எப்படி காலையில் எந்திரிச்சதுலேருந்து வழிபாடு செய்யணும், 2 மார்ச் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இதை வந்து செய்யுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரிக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இரவு 1 மணி வரையுமாவது முழிச்சிருங்க. ஸோ எந்த அளவுக்கு முழிச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன். ஸோ விடியற்கால 4 மணி வரையும் முழிச்சிருக்கணும். அது வரையும் முழிக்க முடியாதவங்க 1 மணி வரையாவது முழிச்சிருங்க. அது வரைக்கும் நடக்கக்கூடிய பூஜையில் வந்து கலந்துக்குங்க. சிவலிங்க வீட்டில் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, வீட்டில் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் செய்யுங்க, இல்லை கோவிலில் போய் செய்கிறதா இருந்தாலும் செய்யுங்க, உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து செய்யுங்க. ஆனால் மொத்தத்தில் வந்து சிவராத்திரி வந்து மிஸ் பண்ணக்கூடாது. மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரி காட்டிலும் மாசி மாதத்தில் வரக்கூடியது மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரியை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. சிவராத்திரியில் இந்த வழிபாடு வந்து செய்யுங்க. ஸோ 2022 சிவராத்திரி எந்தளவுக்கு முக்கியமானது, சிவராத்திரியுடைய பலன், சிவராத்திரியில் எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ தகவல்கள் எல்லோரும் முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தாள்களை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த சிவராத்திரியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டு சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கட்டும், சிவனுடைய அருளை வந்து பெறட்டும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை வந்து வைரலாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா தகவல்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். புதிய
அப்டேட்டான தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.